லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு துறையில் எக்ஸ்பர்ட்ஸாக தான் இருப்பாங்க நம்மளும் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்னா நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஃபீல்டில் நம்ம எக்ஸ்பர்ட்ஸாக தான் இருந்தாகணும் ஸோ எக்ஸ்பர்ட் ஆகிறது எப்படி இதுக்கு கால் நீ போட்டு என்ன சொல்கிறாருன்னா எந்த ஒரு துறையிலையும் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும்னா அந்த துறைக்குள்ளே ஒரு டீப்பான நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கணும் அந்த துறைக்குள்ளே ரொம்ப டீப்பாக நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ டீப் ஒர்க்னால் என்ன டீப் ஒர்க் எதனால் ரொம்ப முக்கியம் டீப் ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் கால்னி போட் டீப் ஒர்க் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்காரு இன்றைக்கி இந்த வீடியோவில் டீப் ஒர்க் அப்படின்ற புக்கோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புத்தகத்தோட சம்மரியெல்லாம் அப்லோட் பண்ணுவேன் நான் படிக்கிறதுல எனக்கு பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன் எனக்கு பிடிச்ச புத்தகத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட்டும் பண்ணுவேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் டீப் ஒர்க்னால் என்ன எந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆக்டிவிட்டீஸையும் மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஒரு பெரிய நேரத்துக்கு கொஞ்சம் கூட கவனத்தை செதற விடாமல் முழு கான்சென்ட்ரேஷனோட நம்மளுடைய காக்னேட்டிவ் கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் அதோடைய லிமிட்கே புஷ் பண்ணுற மாதிரி பண்ணுற வேலை தான் டீப் ஒர்க் ஏன் இந்த டீப் ஒர்க்கை நம்ம பண்ணணும் எப்போ இந்த அளவுக்கு ஆழமான வேலையை நம்ம பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு ஒரு வேல்யூபிளான அவுட்புட் கிடைக்கும் புது வேல்யூவை நம்ம உருவாக்குவோம் நம்மளுடைய ஸ்கில் எல்லாமே அப்போ தான் டெவலப் ஆகும் இதை விட ரொம்ப முக்கியமாக அப்படி நம்ம பண்ணுற வேலையை யாராலையுமே ஈஸியாக ரெப்ளிகேட் பண்ணவே முடியாது நம்ம தனித்து தெருவோம் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு நல்ல என்ஜினியராக இருக்கட்டும் அவங்க பண்ணுற வேலையை பார்த்து அடிக்கடி வியந்திருப்போம் எப்படி இந்த அளவுக்கு இந்த வேலையை நேர்த்தியாக பண்ணுறாங்கன்னு அதுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய டீப் ஒர்க் தான் காரணமாக இருக்கும் மார்க் ஒயின் ஜே கே ரோலிங் பில்கேட்ஸ் மாதிரியான நபர்கள்லாம் டீப் ஒர்க்கை அவங்களுடைய ஒரு முக்கியமான ரிச்சுவலாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க பில்கேட்ஸை பற்றி நம்ம படிச்சிருப்போம் வருஷத்தில் ஒரு வாரத்தை திங்கிங் வீக்னு அவர் சொல்வார் அந்த வாரம் அவர் என்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட இருக்கிற புத்தகங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவருக்கே சொந்தமான ஒரு தீவில் போய் தனிமைப்படுத்திப்பார் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பார் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பார் இப்படி அவர் யோசிக்கும் போது தான் அவர் வாழ்க்கையில் அவர் நிறைய முக்கியமான முடிவுகளையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கார் இவங்க மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே இந்த மாதிரியான டீப் ஒர்க்கை ஒரு வழியிலையோ இல்லை வேறு வழியிலையோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இதை கண்டிப்பாக சொல்லலாம் ஆனால் சாதாரண மனிதர்கள் இந்த டீப் ஒர்க்கை பண்ணுறாங்களா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மெக்கின்ஸேன்ற ஒரு கன்சல்டன்சி ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க அந்த ஸ்டடியில் என்ன பண்ணுறாங்கன்னா உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் போய் அங்கே இருக்கிற ஒர்க்கரை தொடர்ந்து மானிட்டர் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனிஸ்லேயும் ஒர்க் பண்ணுற நாலேஜ் ஒர்க்கர்ஸ் நாலேஜ் ஒர்க்கர்ஸ்னால் அவங்களுடைய அறிவை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடியவங்க அவங்களுடைய அறுபது சதவீத நேரத்தை இமெயில் செக் பண்ணுறதுக்கும் இன்டர்நெட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறதுக்கும் தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அறுபது சதவீத நேரத்தில் அவங்க பண்ணுறது ஷேலோ ஒர்க்ஸ் அதாவது டீப் ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீதி இருக்கிற நாற்பது சதவீதத்தில் அவங்க டீப் ஒர்க் பண்ணுறாங்களா அந்த நாற்பது சதவீத நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ஷிஃப்ட் இருக்காங்க ஏன்னா இந்த அறுபது சதவீத வேலை எல்லாமே ஃப்ராக்மெண்டடாக இருக்குது அங்கங்கே உடஞ்சி உடஞ்சிருக்கு இதுக்கு நடுவில் ஷிஃப்ட் ஆகிறதுக்கே அவங்க இந்த நாற்பது சதவீத நேரத்தை பயன்படுத்துகிறாங்களாம் சொல்ல போனால் அவங்க டீப் ஒர்க் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு டீப் ஒர்க்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு சாதாரண மனிதர்கள் டீப் ஒர்க் பண்ணுறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் இந்த டீப் ஒர்க்கை நான் எதுக்கு பண்ணணும் ஏன் பண்ணணும் நம்ம எல்லோருமே ஒத்துப்போம் இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப அதிகமாக வளர்ந்துக்கிட்டே வருது ரொம்ப வேகமாக வளருது அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க மறந்துடுறோம் டெக்னாலஜி எவ்வளவு வேகமாக வளருதோ அதே வேகத்தில் மனிதர்களுடைய ஸ்கில் குறைஞ்சிக்கிட்டே போகுது உதாரணத்துக்கு முன்னலாம் நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணணும் ஒரு பேப்பரை ரெடி பண்ணணும்னா பத்து பதினஞ்சு புத்தகங்களை படிச்சாகணும் படித்து அதிலிருந்து தான் ஒரு ரிசர்ச் பேப்பரை நம்ம உருவாக்குவோம் இன்றைக்கி ஒரு ரிசர்ச் பேப்பரை உருவாக்கணும்னா கூகுளில் போய் டைப் பண்ணாலே போகிறோம் ரொம்ப சுலபமாக அந்த ரிசர்ச் பேப்பரை உருவாக்கிடுறோம் இந்த டெக்னாலஜி வளர்ந்த இதே நேரத்தில் ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய புத்தகம் நிறையா தேடி படிக்கக்கூடிய ஸ்கில் நம்மள்கிட்ட குறைஞ்சிட்டு வருது எப்போ ஒரு கால்குலேட்டரை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோமோ கணக்கு போடக்கூடிய நம்முடைய திறன் குறைஞ்சிகிட்டு வருது அப்படின்றது தான் உண்மை இங்கே நான் இதோ சொல்ல வரல எப்போ டெக்னாலஜி வளர்ந்து மனிதர்களுடைய ஸ்கில் குறையுதோ கம்பெனிஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அதிகமான டெக்னாலஜிஸை அதிகமான சாஃப்ட்வேர்ஸை அதிகமான மெஷின்ஸை ஹையர் பண்ண நினைக்கிறாங்க மனிதர்களை அவங்களுடைய பிஸ்னஸ்லேருந்து ரிமூவ் பண்ண நினைக்கிறாங்க இதனால ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் ஷிஃப்டே உருவாகுது ஒரு நியூ எக்கனாமி உருவாகுது அப்படின்னு காலனி போட்டு சொல்கிறாரு இதை நம்ப முடியலன்னா இன்ஸ்டாகிராம் அப்படின்ற பிஸ்னஸை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்ஸ்டாகிராமை ஃபேஸ்புக் வாங்கினாங்க எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாங்க ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிஸ்னஸில் எவ்வளவு பேர் வேலை செய்வாங்க ஒரு ஆயிரம் பேர் அட்லீஸ்ட் ஒரு நூறு பேராது வேலை செய்யணும் இல்லையா ஆனால் இன்ஸ்டாகிராமை ஃபேஸ்புக் வாங்குகிறப்போ இன்ஸ்டாகிராமில் வேலை செஞ்சது வெறும் பதிமூணு பேர் தான் அதில் ஃபவுண்டரும் சேர்த்து தான் பதிமூணு பேர் ஸோ இவ்வளோ பெரிய பிஸ்னஸில் ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் இருக்காங்க இன்னிய சூழலுக்கு அப்போ இந்த புது எக்கனாமியில் நிறைய பேர் வேலையை இழக்க போகிறாங்க நிறைய பேரால் சர்வைவ் பண்ணவே முடியாது ஆனால் இதே நியூ எக்கனாமியில் ரொம்பவே கம்மியான பேர் சர்வைவ் பண்ண போகிறாங்க சர்வைவ் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறத விட ட்ரைவ் பண்ண போகிறாங்க முன்ன இருந்ததை விட ரொம்பவே அதிகமான ஒரு வளர்ச்சியை அவங்க பெற போகிறாங்க யாரெல்லாம் அந்த நபர்கள் முதல்ல ஹை ஸ்கில்டு லேபர்ஸ் யாரெல்லாம் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்களாம் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய போகிறாங்க எப்படி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு டெக்னாலஜி வளர்ந்ததுனால நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்யணுன்ற தேவையே இல்லை வீட்டில் இருந்தே வேலை செய்ய முடியும் ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இல்லாதப்போ என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு எந்த ஒரு கம்பெனியை பார்த்தாலும் அந்த கம்பெனியை சுற்றி இருக்கிற நபர்கள் தான் அந்த கம்பெனியில் அதிகமாக வேலை செய்வாங்க தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி இருக்குன்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் அதிகமாக அந்த கம்பெனியில் வேலை செய்வாங்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நபர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனியில் வந்து வேலை செய்யணும்னு நினைக்க போகிறது இல்லை அதே மாதிரி நம்மளும் வெளியில் எந்த ஒரு கம்பெனிக்கும் போகணுன்னு அதிகமான நபர்கள் நினைக்க போகிறது இல்லை ஆனால் எங்கேருந்து வேணால் வேலை செய்யலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து வேணாலும் வேலை செய்யலாம் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்ததுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க கம்பெனிஸ் எங்கே இருக்குன்னே பார்க்க மாட்டாங்க எல்லா கம்பெனிஸ்க்கும் அவங்க அப்ளை பண்ணுவாங்க அப்போது ஒரு நார்மலான ஸ்கில் இருக்கிற ஒரு நபர் அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கம்பெனியில் கூட அவருக்கு வேலை கிடைக்க இல்லை ஏன்னா அந்த கம்பெனிக்கு ரொம்ப ஸ்கில்டான ஒரு நபர் வெளியூர்லேருந்து கிடைக்க போகிறாரு அப்போது ஹை ஸ்கில்டு லேபருக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அவங்கள தான் நிறைய ஹையர் பண்ண போகிறாங்க இந்த கம்பெனிஸ்லாம் ஸோ முன்ன இருந்ததை விட இப்போது இந்த நியூ எக்கனாமியில் ஸ்கில் லேபர்ஸ் இன்னும் அதிகமாக வளர போகிறாங்க ரெண்டாவது டைப் சூப்பர் ஸ்டார்ஸ் இவங்க யாருன்னா ஒரு வேலையை செய்கிறதுக்கு பேர் போனவங்க வெளியில் ரொம்ப ஃபேமஸான ஆட்கள் ஒரு சூப்பர் ஸ்டார்னு எடுத்துக்கலாம் அந்த வேலையை செய்கிறதுக்கு இப்போ கம்பெனிஸ்லாம் ரொம்ப டெக்னாலஜிக்கலாக வளர்ந்துருச்சுன்னா அந்த கம்பெனிஸ் யாரையும் ஹையர் பண்ண போகிறது இல்லை அவங்களுக்கு அப்பப்போ தான் மனிதர்களுடைய தேவை உருவாக போகுது அதனால எப்போவுமே ஒரு எம்ப்ளாயியை நான் வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ எப்போலாம் தேவைப்படுதோ அப்போலாம் அவுட் சோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் எல்லா கம்பெனிஸும் நினைக்க ஆரம்பிக்கும் டெக்னாலஜி வளர்ந்ததுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க உதாரணத்துக்கு ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டை நான் உருவாக்கணும் ஸோ என்கிட்ட ஒரு எம்ப்ளாயி இருக்காரு அவர் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா அவர்கிட்ட கொடுத்து அந்த டிஜிட்டல் ஆர்ட்டை கண்டிப்பாக பண்ணிப்பேன் ஆனால் என்கிட்ட எம்ப்ளாயிஸே இல்லை நான் அவுட் சோர்ஸ் தான் பண்ண போகிறேன் ஒரு டைம் தான் பண்ண போகிறேன் அப்போது யாருனே தெரியாத ஒரு சாதாரண நபர்கிட்ட நான் போவேனா இல்லை ரொம்ப ஃபேமஸான ஒரு சூப்பர் ஸ்டார்கிட்ட போவேனா கண்டிப்பாக எல்லா கம்பெனிஸும் சூப்பர் ஸ்டார்ஸ் தான் போவாங்க ஸோ இப்போ இருக்கிறத விட சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு இந்த நியூ எக்கனாமியில் இன்னும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்க போகிறாங்க மூணாவது டைப் ஓனர்ஸ் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு மனிதர்களுடைய தேவை குறைய போகுது அப்போ லாபம் அதிகமாகும் இந்த லாபம் யார்கிட்ட போய் சேரப்போகுது கண்டிப்பாக கிட்ட தான் போக போகுது ஸோ அவங்களும் இந்த நியூ எக்கனாமியில் நல்லாவே வளருவாங்க ஸோ சாதாரண நபர்கள் நம்மலாம் இந்த நியூ எக்கனாமியில் ட்ரைவ் பண்ணணும் அதிகமாக வளரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு முக்கியமான அபிலிட்டியை வளர்த்துக்கணும் முதல் அபிலிட்டி நல்ல குயிக்காக லேர்ன் பண்ண கற்றுக்கணும் புது புது விஷயங்களை ரொம்பவே சீக்கிரமாக மாஸ்டர் பண்ணக்கூடிய திறமையை நம்ம வளர்த்துக்கணும் ஏன் புது புது டெக்னாலஜி வர போகுது இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராமிங் லேங்குவேஜ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா நாளைக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வர போகுது இன்றைக்கி ஒரு டேட்டா மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இன்னைக்கு ஒரு டிசைன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா நாளைக்கு டோட்டலாக மாற போகுது ஸோ இந்த மாற்றத்தை நம்ம குயிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் குயிக்காக அதில் மாஸ்டர் ஆகணும் இல்லைனா இந்த எக்கனாமியில் நம்மளால் சர்வை பண்ணவே முடியாது ரெண்டாவது நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை கண்டிப்பாக அதிகப்படுத்திக்கணும் நல்ல குவாலிட்டியான வேலைகளை குறுகிய நேரத்தில் பண்ணி முடிச்சே ஆகணும் அப்போ தான் இந்த எக்கனாமியில் நம்மளால் சர்வை பண்ண முடியும் ட்ரைவ் பண்ண முடியும் முதல் விஷயத்தையே எடுத்துப்போம் ரொம்ப குயிக்காக நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் எப்படி லேர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சீக்கிரமாக மாஸ்டர் பண்ணணும் இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது நம்மளுடைய ஃபோக்கஸை அதிகப்படுத்தணும் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போதும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இதை நம்மளால் அடைய முடியும் இந்த ஃபோக்கஸை தான் நம்ம டீப் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாவது ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் ப்ரொடக்டிவிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அது என்னவாக இருக்கும் எவ்வளவு வேலையை செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்றது எதை பொறுத்து அமையுதுன்னா எவ்வளவு நேரம் வேலை பார்க்குறோம் எவ்வளவு இன்டென்சிட்டி ஆஃப் ஃபோக்கஸோட வேலை பார்க்குறோம் அப்படின்றது தான் எவ்வளவு நேரம் வேலை பார்க்குறோம் அப்படின்றத நம்மளால் மாற்றவே முடியாது அப்போ நம்ம எதை மாற்ற முடியும் கண்டிப்பாக இந்த ஃபோக்கஸை தான் இந்த ஃபோக்கஸை தான் நம்ம டீப் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் டீப் ஒர்க் ஏன் பண்ணணும் அப்படின்றது ஏன்னா இந்த எக்கனாமி டெக்னாலஜியுடைய வளர்ச்சினால் மாறப்போகுது இதில் சாதாரண நபர்களுக்கு வேலை கிடைக்க இல்லை யாருக்கெல்லாம் வேலை கிடைக்குன்னா நல்ல குயிக் லேர்னர்ஸ்க்கும் நல்ல ப்ரொடக்டிவாக இருக்கிற நபர்களுக்கும் தான் இந்த குயிக் லேர்னிங் அபிலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது டீப் ஒர்க் ஸோ இப்போ டீப் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கிட்டோம் ஆனால் டீப் ஒர்க் எப்படி பண்ணுறது ஏழாயிரத்து ஐநூறு பேரை வச்சு ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க ஒரு சில வாரத்துக்கு என்ன அவங்க ஸ்டடி பண்ணுறாங்கன்னா இந்த நபர்களுக்கு என்ன மாதிரியான டிசைர்ஸ் இருக்குது டாப் ஃபைவ் டிசைர்ஸை அவங்க கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க அதாவது நம்ம செய்யாமல் இருக்கவே முடியாதுன்ற மாதிரியான ஆசைகள் என்ன இருக்குது அதில் டாப் ஃபைவ் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணுறாங்க அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வருதுன்னா நம்மளுடைய சாப்பாடு வருது தூக்கம் வருது செக்ஸ் வருது ஆனால் இந்த அஞ்சில் நம்ம நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் வருது அது என்னென்னா டிஸ்ட்ராக்ஷன் ஒரு பிரேக் எடுத்துக்கணும்னு நினைக்கிறது நம்ம ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ டக்குன்னு ஃபோன் எடுத்துணுன்றது ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஃபேன் எப்படி சுற்றுதுன்னு பார்க்கணுன்னு நினைக்கிறது இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்லாம் நம்மளுடைய டாப் ஃபைவ் டிசைர்ஸில் வருதான் இது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது எதனால் இப்படி நடக்குது அப்படின்ற ஸ்டடியையும் பண்ணுறாங்க இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்ம ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து போகிறோம் கையில் ஒரு பெரிய வெயிட்டை எடுத்துக்கிட்டு போகிறோம் அதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போவோம் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டில் தூக்கிட்டு கொஞ்சம் நேரம் நடந்து போவோம் எப்போ நம்மளுடைய ரைட் ஹேண்ட் வலிக்குதோ டக்குன்னு லெஃப்ட் ஹேண்டுக்கு மாற்றி திரும்ப நடந்து போயிட்டே இருப்போம் இப்படி கை வலிக்கும் போது கையை மாற்றி மாற்றி நம்ம எடுத்து நடந்து போயிட்டுருப்போம் இதே மாதிரி தான் மூளையும் செயல்படுது நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை மட்டுமே செய்கிறப்போ அது சார்ந்த நியூரான் மட்டும்தான் தொடர்ந்து ஃபயர் ஆகிட்டே இருக்குது ரொம்ப நேரமாக அந்த நியூரான் ஃபயர் ஆகிட்டே இருக்கிறதுனால அது டயர்டாகுது ஃபெட்டிக்காக ஃபீல் பண்ணுது ஸோ பக்கத்தில் இருக்கிற நியூரானெல்லாம் ஃபயர் பண்ணி விடுது அப்போ தான் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் ஸோ நம்ம நியூரான் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளவு நேரம் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஸ்டடியிலேருந்து வெளியே வந்தது ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது இவ்வளவு ஒரு பெரிய விஷயமா இருக்கிறதுனால டீப் ஒர்க் பண்ணுறதும் ரொம்ப பெரிய விஷயம்தான் ஜஸ்ட் நான் டீப் ஒர்க் பண்ணுன்ற ஒரு நல்ல இன்டென்ஷன் இருந்தால் மட்டும் பற்றாது இன்னும் நிறைய விஷயங்கள் டீப் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவை ஸோ அதெல்லாம் என்ன முதல்ல ஒரு ருட்டீன் தேவையாம் அதாவது தொடர்ந்து டீப் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது சம்மந்தப்பட்ட நியூரான் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் ஆகும் எப்போ ஒரே நியூரான் தொடர்ந்து ஃபயர் ஆகிட்டே இருக்கோ அப்போ அந்த நியூரானை சுற்றி நிறைய டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகுமா அது அந்த நியூரானுக்கு ஒரு இன்சுலேட்டராக செயல்படுமா ஸோ அந்த நியூரான் ரொம்ப நேரத்துக்கு ஃபயர் ஆகிட்டே இருக்கலாம் ரொம்ப நேரம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் ஸோ நிறைய டைப் ஆஃப் ருட்டீன்ஸை நிறைய சொல்லித் சொல்லித்தராரு முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா பை மோடல் ஃபிலோசஃபி இதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்மள்ட்ட இருக்கிற டைமை ரெண்டாக பிரிச்சுக்கணுமா ஒவ்வொரு நாளையும் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இல்லை ஒரு வாரத்தை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அது உங்களை பொறுத்து அந்த நேரத்தை ரெண்டாக பிரித்து ஒரு பங்கில் நம்ம டீப் ஒர்க் மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும் ஸோ எப்போல்லாம் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோன்றதை புரிஞ்சுக்கிறோமோ திரும்ப உடனே டீப் ஒர்க்குள்ளே வரணும் ஸோ இப்படி நம்ம பிரித்த டைமில் ஒரு பங்கில் டீப் ஒர்க் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னொரு பங்கில் டீப் ஒர்க் பண்ணவே கூடாது இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் டீப் ஒர்க் பண்ணுறதுக்கான அபிலிட்டி நமக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது ரிதமிக் ஃபிலாசஃபி அதாவது ஒவ்வொரு வாரமும் நான் எந்தெந்த நாளில் எப்போல்லாம் டீப் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றத ஷெடியூல் பண்ணும் அந்த டைமில் தொடர்ந்து டீப் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் முதல்ல சொன்ன மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் வந்தால் பரவாயில்ல திரும்ப டீப் ஒர்க்குள்ளே நம்ம போயிட்டே இருக்கணும் இப்படி பண்ணுறதுனால நமக்குள்ளே ஒரு ரிதம் ஃபார்ம் ஆகும் அந்த டைம் வந்தாலே நம்ம மூளை டீப் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு தயார் நிலைக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற நபர்களுக்கும் அந்த டைமில் நம்ம டீப் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றது தெரியும் ஸோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அவங்களும் அந்த ரிதம்குள்ளே வந்துடுவாங்க மூணாவது ஜேர்னலிஸ்ட் ஃபிலாசபி இந்த பிலாசபியை ஜேர்னலிஸ்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களாம் வால்டர் ஐசாக்ஸன் இருந்து தான் இந்த பிலாசபியை கற்றுக்கிட்டாங்க வால்டர் ஐசாக்ஸன் அப்படின்றவர் ஒரு ரைட்டர் நிறைய பயோகிராஃபிஸ் எழுதியிருக்காரு ஸ்டீவ் ஜாபோடைய பயோகிராஃபியை கூட அவர் தான் எழுதினார் அவர் புத்தகத்தை படித்தாலே தெரியும் அது பயங்கர குவாலிட்டியாக இருக்கும் அதுக்கு காரணம் டீப் தான் ஸோ இந்த ஃபிலாசபி என்ன சொல்லுதுன்னா நமக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ எப்போல்லாம் போர் அடிக்குதுன்னு நினைக்கிறோமோ அப்போ உடனே டீப்போர்க்குள்ளே போகிறது இது ரொம்பவே ஒரு ப்ரோ டெக்னிக் நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதுலாம் டக்குன்னு மூட மாற்றி டீப் ஒர்க் ஃபுல்லாக போகிறது ஸோ இது எப்போ நடக்க ஆரம்பிக்கணும்னா நீங்கள் செய்கிற வேலையை அந்த டீப் ஒர்க்கை ரொம்ப அதிகமாக நேசித்தால் மட்டும்தான் முடியும் ஸோ நீங்கள் ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க்கை டீப் ஒர்க்காக பண்ணுறீங்கன்னா நீங்கள் லக்கி கண்டிப்பாக இந்த ஜேர்னலிஸ்ட் விலாசையை ஃபாலோ பண்ணலாம் அடுத்து எக்ஸிக்யூட் லைக் அ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு பொதுவாக பிஸ்னஸில் என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிஸ்னஸ்லலாம் ஃபோர் டிசிப்ளின் ஆஃப் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த நாலு டிசிப்ளின் என்னென்னா முதல்ல நம்ம எந்த முக்கியமான வேலையை செய்ய போகிறோம் அப்படின்றத தேர்ந்தெடுக்கணும் ரெண்டாவது அப்படி அந்த வேலையில் எந்த விஷயங்களெல்லாம் மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்றத தேர்ந்தெடுக்கணும் மூணாவது அந்த வேலையை செஞ்சதுக்கப்புறம் அந்த விஷயங்களை மெஷர் பண்ணணும் நாலாவது அப்படி மெஷர் பண்ண வேல்யூவை வச்சு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்ற அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துக்கணும் இதே மாதிரி தான் ஒரு டீப் ஒர்க்கையும் பண்ணணும் அப்படின்னு காலனியை போட்டு சொல்கிறாரு எப்படி ஒரு டீப் ஒர்க்கை பண்ணுறது முதல்ல எது நம்மளுடைய டீப் ஒர்க்னு முடிவு எடுக்கணும் உதாரணத்துக்கு புத்தகம் எழுதுறது தான் என்னுடைய டீப் ஒர்க் முடிவு பண்ணியாச்சு ரெண்டாவது நான் எதை மெஷர் பண்ண போகிறேன் டீப் ஒர்க் பண்ணுற அந்த நேரத்தில் எத்தனை பக்கங்கள் எழுதுகிறேன் அப்படின்றத மெஷர் பண்ண போகிறேன் மூணாவது அதை பண்ணி முடித்த உடனே மெஷர் பண்ணணும் ஸோ அவ்வளவு பக்கங்களை நான் எழுதிட்டேனா அப்படின்றத மெஷர் பண்ணணும் நாலாவது மெஷர் பண்ணதை வச்சு ஆக்ட் பண்ணும் ஸோ நான் கம்மியான பக்கங்கள் எழுதிருந்தேன்னா எப்படி என்னை இம்ப்ரூவ் பண்ண போகிறேன் நேரத்தை அதிகப்படுத்த போகிறோன்னா இல்லை ஃபோக்கஸ் அதிகப்படுத்த போகிறோன்னா இல்லை நல்ல அதிகமான பக்கங்களே எழுதிட்டால் இன்னும் அதிகமாக எப்படி எழுதலான்றதை யோசிக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டீப் ஒர்க்கையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணுன்னு காலனி போட்டு சொல்கிறாரு அடுத்து இன்டர்நெட் ஷெடியூலிங் நம்ம ரொம்ப நேரம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் எதுவாக இருக்குன்னா அதுவும் முக்கியமாக இந்த காலத்தில் இன்டர்நெட் தான் நம்ம ஏதோ ஒரு டீப் ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருப்போம் திடீர்னு கூகுளில் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணணுன்னு தோணும் ஃபோன் எடுப்போம் கூகுளுக்கு போவோம் ஆனால் நம்ம ரொம்ப நேரம் மற்ற ஆப்ஸையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் இன்டர்நெட் அப்படின்ற விஷயந்தான் இன்றைக்கி நம்மளை அதிகமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா மொத்தமாக இன்டர்நெட்டை நம்மளால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது அதுக்கு தான் இன்டர்நெட் ஷெடியூலிங் பண்ணுமா ஒவ்வொரு நாளும் நான் எந்த நேரத்தில் இன்டர்நெட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத முடிவு எடுக்கணும் ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்ணோம் அதுக்கு வெளியில் இருக்கிற எந்த ஒரு நேரத்துலையும் இன்டர்நெட்டை நம்ம கூடாது ஸோ டீப் ஒர்க் பண்ணும் போதோ இல்லை வேறு ஏதோ ஒரு வேலை பார்க்கும் போது கூட இன்டர்நெட் தேவைப்பட்டுச்சுன்னா குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் மட்டும்தான் இன்டர்நெட்டை நம்ம பயன்படுத்தணுமா இதை தொடர்ந்து செஞ்சோன்னா நம்மளால் இன்டர்நெட் மூலியமாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறத குறைச்சிக்க முடியும் அடுத்தவர் என்ன சொல்கிறாருன்னா அடிக்டிவ் என்டர்டெயின்மெண்ட்டை விட்டு நம்ம வெளியே வரணுமா அடிக்டிவ் என்டர்டெயின்மெண்ட்னு அவர் எதை சொல்கிறாருன்னா சோஷியல் மீடியாவை தான் நம்மளே நிறைய தடவை செஞ்சுருப்போம் அடிக்கடி இப்போயும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் போர் அடிக்கிறதுன்னு இன்ஸ்டாகிராமுக்கு போவோம் அங்கே போர் அடிக்கிறதுன்னு வாட்ஸ்அப் இப்படி தொடர்ந்து ஒரு ஒரு ஆப்பை மாற்றிக்கிட்டே இருப்போம் சில சமயம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப போர் அடிக்கும் டக்குனு வெளியே வந்துட்டு திரும்ப ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்குள்ளேயே போவோம் இந்த மாதிரி ரொம்ப அடிக்டிவாக இருக்கிறது தான் இந்த சோஷியல் மீடியா இதை மொத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு காலனி போட்டு சொல்கிறாரு ஸோ முழுமையாக அவாய்ட் பண்ண முடியலனா கூட அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவை நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கலாம் அதுவும் முடியலனா நம்மளுடைய இன்டர்நெட் ஷெட்யூலிங் மாதிரி இதுக்கு ஒரு ஷெட்யூலை நம்ம பயன்படுத்தணுன்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்காக நம்ம இதை குறைக்க முடியும் கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா ஃபைவ் மினிட்ஸ் ஷெடியூல் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு நம்ம ஒவ்வொரு நாளையும் அஞ்சு அஞ்சு நிமிஷமாக நம்ம ஷெட்யூல் பண்ணணுமா இதை யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தை எப்படி அஞ்சு நிமிஷமாக நான் ஷெடியூல் பண்ணுறது பட் இதை ஈஸியாக செய்ய முடியும் என்னென்னா நம்ம முதல்ல ஒரு மேக்ரோ ஷெடியூலை யூஸ் பண்ணோம் அதாவது பத்துலேருந்து பதினோரு மணி வரைக்கும் இதை செய்வேன் பதினொன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இதை செய்வேன்ற ஷெடியூல் நார்மலாக நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கும் அப்படி இந்த ஒவ்வொரு ஷெட்யூலை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த அக்டிவிட்டியை அட்லீஸ்ட் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் தான் நம்ம ஷெட்யூல் பண்ணணும் அதாவது பத்து மணிக்கு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறப்போ அஞ்சு நிமிஷமாக அடுத்த ஒரு மணி நேரத்தில் நம்ம ஷெட்யூல் பண்ணலாம் பதினோரு மணிக்கு திரும்ப பன்னெண்டு மணி வரைக்கும் ஷெட்யூல் பண்ணலாம் இதை ஏன் பண்ணணும்னா ஒரு ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டடியிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்டடியில் முதல்ல என்ன கேட்டாங்கன்னா நிறைய நபர்களில் தேர்ந்தெடுத்து நீங்கள் லாஸ்ட் வீக்கில் எவ்வளவு மணி நேரம் டிவி பார்த்தீங்க அப்படின்னு அவங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க அவங்க எல்லாரும் அஞ்சு மணி நேரம் பார்த்தோம் ஆறு மணி நேரம் பார்த்தோம் ஏழு மணி நேரம் பார்த்தோன்ற பதிலில் சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையாக டேட்டாவை கலெக்ட் பண்ணி பார்க்குறப்போ அவங்க சொன்னதை விட டபுள் டைம் அவங்க டிவி பார்த்துருக்காங்க ஏன் அவங்க இப்படி கம்மியாக சொல்கிறாங்கன்ற ஸ்டெடியே பண்ணுறாங்க எல்லாரும் அவங்க டிவி பார்த்ததா எந்த நேரத்தை சொல்கிறாங்கன்னா பெரிய பெரிய டைம் அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் இன்னொரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் இன்னொரு நாளைக்கு மூணு மணி நேரம் அப்படி டிவி பார்த்ததை சேர்த்து ஏழு மணி நேரம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ மீதி இருக்கிற ஏழு மணி நேரம் எப்படி வந்திருக்குன்னா ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்குறது இல்லை டிவி ஆன் பண்ணி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு எதுவுமே நல்லா இல்லைன்னு வெளியே வருது இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்த்ததே ஒவ்வொரு வாரமும் அவங்க பார்த்த பெரிய டைமுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் இருந்திருக்கு இது ஜஸ்ட்டு டிவிக்கு மட்டும் கிடையாது நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதும் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் உங்களுடைய மொபைலில் டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்ற ஆப் இருந்ததுன்னா அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷன்ற மாதிரி நிறைய நேரத்தை நீங்கள் வீணடிச்சிருப்பீங்க ஒவ்வொரு வாரமும் ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஃபைவ் மினிட் ஷெடியூலிங் அப்படின்றது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸை இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் அண்ட் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னால் ஃபோக்கஸ் பற்றியும் கான்சன்ட்ரேஷன் பற்றியும் டீப்பொர் பற்றியும் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணுறத உங்களுடைய இன்டர்நெட் ஷெட்யூலிங் டைம் தான் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்றத உறுதிப்படுத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நான் எந்த புத்தகத்தை படித்து உங்களுக்காக சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த புத்தகத்துடைய பெயரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டுங்க நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன்